வணக்கம். என் லைஃப்பில் எனக்கு வந்து ஆண் தேவதை அப்படின்னா கண்மூடி நான் சொல்லுவேன், அது வேறு யாரும் இல்லை, என்னை வளர்த்த எங்கள் தாத்தா ஆறுமுகம் ஐயா. தாத்தாவை பற்றி சொல்லணுன்னா, தாத்தா வந்து எங்களுக்கு எந்த ஒரு விதத்துலேயும் பிளட் ரிலேஷன்ஷிப் கிடையாது. எங்கள் அம்மாவோட அப்பாவும் இல்லை, எங்கள் அப்பாவோட அப்பாவும் இல்லை. அவங்க வந்து தூத்துக்குடியை சேர்ந்த மக்கள் குரலில் வேலை பார்த்த ஆறுமுகம் தாத்தா. எங்கள் அம்மாவோட அம்மா அப்பா வந்து அவங்களோட சின்ன வயசுலேயே இறந்துட்டாங்க, அம்மா 8 இயர்ஸ் இருக்கும் போது. அதுக்கப்புறமா எங்கள் அம்மா சென்னை வந்து அவங்க கஷ்டப்பட்டுட்டு போராடிட்டு இருந்த நேரத்தில் தான் எங்கள் தாத்தா எங்கள் அம்மாவை எடுத்து வளர்க்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கு நிறைய விஷயத்துக்கு அவங்க வந்து கைட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவோட திருமணம் நடந்தது, அப்புறம் நாங்கள் வந்தோம். ஸோ நடுவில் எங்கள் அப்பாவும் இல்லாமல் போன நேரத்தில் எங்கள் தாத்தா தான் எங்கள் 3 பேரையும் படிக்க வச்சு வளர்த்து எங்களுக்கு இவ்வளோ தூரம் ஒரு வாழ்க்கை கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு நான் எப்போவுமே நன்றி கடன் பட்டிருக்கேன். கடந்து வந்த பாதையை இன்றைக்கும் நான் மறக்க மாட்டேன். ஸோ எங்கள் எல்லாருக்குமே எங்கள் வீட்டில் ஆண்தேவதைன்னு சொன்னால் அது மிஸ்டர் ஆறுமுகம் ஐயா தான். ஸோ அவங்க தான் எங்கள் லைஃப்பில் எங்களுக்கு கிடச்ச ஆண்தேவதை. தேங்க்யூ.